எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ட்ரெடிஷனல் கேரளா ஸ்டைல் மரவள்ளி கிழங்கு கறி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெசிபி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், மரவள்ளி கிழங்கு, தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கருவேப்பிலை, கடுகு, உப்பு, தண்ணீர். இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு அரை கிலோ போல் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். எடுத்து அது தோல் சீவி நான் சின்ன சின்ன கியூபாட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவி ஒரு 1.5 கப் போல் தண்ணி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வேக விடலாம். இதுக்கு கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். கிழங்கு வேகட்டும், 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. சில கிழங்கு வேக டைம் எடுக்கும், நம்ம வாங்குகிற கிழங்கை பொறுத்து தான் எவ்வளோ சீக்கிரத்தில் வேகுதுன்னு சொல்ல முடியும். நான் இதில் வந்து ஒரு 3 விசில் வரைக்கும் வேக விட்டுருந்தேன். வேக விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தனால சிம் வச்சு மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சேன். இப்போ கிழங்கு வெந்துடுச்சு. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி கூட அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாவை 2 பிச்சு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அரைச்ச தேங்காய் மசாலாவை கூட சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் போல் கோகோனட் மசாலாவை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் ஆல்ரெடி வந்து கிழங்குக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். ஸோ அதனால் கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிழங்கு ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கை இப்போ கூட சேர்த்துடலாம். கூட சேர்த்து கிரேவி கூட நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கிழங்கு ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சா போதும். 3-4 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. சுவையான ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் மரவள்ளி கிழங்கு கறி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற ரெசிபி உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.